திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி இன்று சுவாமி தரிசனம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் தொடங்கியது கேலோ இந்தியா விளையாட்டுத் தொடர் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழகம் என பிரதமர் மோடி புகழாரம். புதிய கல்விக் கொள்கையில் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக விளக்கம். இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைவராக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு. கேலோ இந்தியா தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அனைத்து துறைகளிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டும் வகையில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு. முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கேலோ இந்தியா தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். தமிழகத்தின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்க கலைஞர்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவையும் நியமித்தது கட்சி தலைமை. வரும் 23ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனான பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என அறிவிப்பு. பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்தருக்கு நினைவேந்தல் கூட்டம். முன்னணி நடிகர் நடிகைகள் பங்கேற்பு. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை. ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியா கூட்டணியில் உரிய முக்கியத்துவம் அளிக்காவிட்டால் தனித்து போட்டி. மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேச்சு. கூகுள் பே மூலம் உலக அளவில் பணம் செலுத்தும் வசதி விரைவில் அறிமுகம். பாதுகாப்பு அம்சங்களுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல். டெல்லியில் நடைபெற்று வரும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் பிணாய்.